சார் சார் என்னோட எமோஷனல பாருங்க, எமோஷனல பாருங்க. ஒரு தல்ரா அம்மா என்ன பாருங்கம்மா, நான் வந்துட்டேம்மா, நான் வந்துட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்றாரு. நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஒரிஜினல் காமெடி, காமெடி பண்ற பாருங்க. இதுல நீங்க கொஞ்சம் டைமிங் பாருங்க, அது போதும். ஓகே, அந்த ஆண்டவன் இந்த உலகத்துக்கு உன்ன அனுப்பிட்டான், ஆனா உன் கூட சேர்த்து உன் மண்டையில மூளைய அனுப்பல. இவன் தன்னை பத்தி பேசிக்கிறான். இந்த இந்திர இல்லேஷ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுகனாவை பார்க்க யாரோ மும்பைல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்ன. ஆ வந்திருக்காரு. இவங்க மறைச்சிட்டு இருக்காங்க அண்ணி. அங்க அதோ அவர்தான் வந்திருக்காரு. நீங்களா இங்கயா? தேங்க் காட் மேடம், நீங்க வந்துட்டீங்க. மேடம் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? நான் கூட மும்பையில உங்களை பீச்ல சந்திச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ல கூட உட்காந்து. யா பட் நீங்க இங்க யார் அவரு? ஐயோ ராணி, இவரு மும்பைல இருந்து வந்திருக்காரு, சீரியல்ல காஸ்டிங் டைரக்டரா இருக்காரு. அதான் நீ எங்கே நானும் அங்கே அப்படின்ற சீரியல்ல பண்ண போறாங்க. ஓ இந்த ஆளு அந்த ஆளா? அதே ஆள் தான். நீங்க காஸ்டிங் டைரக்டரா? வணக்கம். வணக்கம். என் பேர் மீனா, முகலி அசாம்ல அனார்கலி ரோல்ல நடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்திரன் என்ன சொல்லுவாரு? ஐயோ நீ வாய முடியா? டைரக்டர் சார், டைரக்டர் சார், கொஞ்சம் இங்க பாருங்க. என்னோட கோமன் எக்ஸ்பிரஷன் பாக்கல நீங்க சார். ஒண்ணு மாத்தி ஒண்ணு. நான் எவ்வளவுதான், எனக்கு பிபி ஏறுது. பாத்தீங்களா எவ்வளவு போலியா நடிக்கிறாருன்னு. இங்க பாருங்க, ரியல் பர்ஃபார்மன்ஸ் நான் காட்டுறேன், ரியல் ஆக்ஷன். யா யா என்ன மொத்த டைலாக்ஸையும் நான் தான் பேசுனேன். நீ வாய் போடுற, நான் டைலாக் சொல்றேன் சார். சும்மா இருங்க, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம். கேளுங்க ராணி, ராணி ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ். மேடம் நீங்க டெல்லிக்கு வரணும்னு வந்துட்டீங்க, இப்ப அதிர்ஷ்டத்தை பாருங்க. எங்க சீரியல நாங்க டெல்லியில தான் ஷூட் பண்ண போறோம், செட் இங்க தான் போட போறோம். டெல்லி சுத்தி தான் கதை. நீங்க டெல்லி கர போட்டு உங்க ஃபேமிலி டெல்லியில தான் இருக்கு. நான் ஆக்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன். அது அது வந்து அனி நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களே. இதை பாருங்க, நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நீங்க மாசம் மாசம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். எவ்வளவு? குறைஞ்சது 2 லட்சமாவது சம்பாதிக்கலாம். ரெண்டு லட்சமா? என்னடா இது? ஆமாமா. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார். அப்புறம் மேடம் பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்க, அப்புறம் அதை வச்சு அவங்க எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாமே. நம்பவே முடியல. இப்போ ரிபன் கட் பண்ண போறாங்கன்னு வைங்க, இல்ல ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் பண்ண போறாங்கன்னு வைங்க, அவார்டு குடுக்கறதா இருந்தா கூட பணம் வாங்கிக்கலாமே. அவார்டு கிடைச்சதுன்னா வேணா ஃப்ரீயா போலாம். அப்புறம் தீபாவளி டைம்ல ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வரும், அது மட்டும் இல்ல யார் கல்யாணத்துக்காவது கெஸ்டா போகணும்னா அதுக்கும் பணம் கிடைக்கும். என்ன அப்படின்னா இவங்க இன்னொருத்தங்களோட கல்யாணத்துக்கு போறதுக்கு கூட பணம் வாங்குவாங்களா? அப்படின்னா இது ஒரு ஹீரோக்கு கூட கிடைக்கும்ல. சரி ஓகே, நீங்க உலக நினைக்கிறாங்க. நீ உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நான் ரெடியா இருக்கேன் சார். உன்னை யாரும் இங்க கேட்கவே இல்ல, உட்காருங்க. மேடம் நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மாசத்துல மொத்தமா உங்களுக்கு ஒரு 3-4 லட்சமாவது கிடைக்கும். ஆமா மேடம். எவ்வளவு? 3-4 லட்சமா? லிசன் மிஸ்டர், எனக்கு பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆக்டிங் பண்றதுலயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இஸ் தட் கிளியர்?